வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன். விக்டோரியாவில் இன்று புதிதாக 1903 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 7 பேர் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியாவில் நாளுக்கு நாள் வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருந்தாலும் 70% மக்கள் 2 டோசேஜ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதால் அங்கு வரும் வெள்ளிக்கிழமை முதல் பொது முடக்கம் நீக்கப்பட்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட இருப்பதாக முதல்வர் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் வெள்ளிக்கிழமை விக்டோரியா மக்களின் வாழ்வில் மிக முக்கியமான நாளாக இருக்கும் என்றும், இத்தனை நாள் பொது முடக்கத்தில் அடைபட்டு கிடந்த விக்டோரிய மக்களை வெள்ளிக்கிழமை முதல் விடுவிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில 5 காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வரலாம் என்று விதிக்கப்பட்டிருந்த விதிமுறையானது வரும் வெள்ளிக்கிழமை முதல் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் 10 பேர் வரை வீட்டினுள் கூடலாம் என்றும், 15 பேர் வரை வெளிப்புறங்களில் கூடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான விதிமுறையாக 2 டோசேஜ் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் நெருங்கிய தொடர்பிலிருந்து ஒரே வீட்டில் வசிப்பவராக இருந்தாரெனில் அவர் 7 நாள் மட்டுமே தங்கும் விடுதியில் தனிமைப்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வகுப்பு முதல் 11 வகுப்பு வரையுள்ள குழந்தைகளுக்கு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும், உணவகங்கள் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 80% தடுப்பூசி விகிதத்தை அடைந்த பின்னரே சில்லறை வணிகர்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் விக்டோரியாவில் 32,405 பேர் தடுப்பூசியை செலுத்தியுள்ளார்கள் என்றும், தற்போது 70% உள்ள தடுப்பூசி விகிதமானது பொது முடக்க தளர்வு அறிவிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு பிறகு 80% மாற வாய்ப்பிருக்கிறது என்றும், 80% தடுப்பூசி வீதத்தை அடைந்த பின்னரே அனைத்து விதமான தளர்வுகளும் அறிவிக்கப்படும் என்றும் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்று புதிதாக 265 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5 பேர் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹண்டர் வேலியில் உள்ள செஸ்னாக் பகுதியைச் சேர்ந்த 30 மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் உயிரிழந்துள்ளார். இவர் கொரோனா தடுப்பூசியை இதுவரை செலுத்திக் கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சிட்னி இன்னர்வெஸ்ட் சேர்ந்த 50 மதிக்கத்தக்க ஆண் ஒருவர், 60 மதிக்கத்தக்க பெண் ஒருவர் என தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத இருவரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் முதல் டோசேஜ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிட்னியின் தென்மேற்கு பகுதியைச் சேர்ந்த 70 பெண்மணி ஒருவரும், 80 மூதாட்டி ஒருவரும் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவ தொடங்கியதிலிருந்து இதுவரை 531 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தற்போது 80.76% மக்கள் 2 டோசேஜ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளார்கள் என்றும், 92.1% மக்கள் முதல் டோசேஜ் தடுப்பூசி விகிதத்தை அடைந்துள்ளார்கள் என்றும் முதல்வர் டொமினிக் பெரோட்டட் தெரிவித்துள்ளார். மேலும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மக்கள் வெளியில் நடமாடத் தொடங்கியதிலிருந்து வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும், தாங்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது வைரஸ் தொற்று கட்டுக்குள் வந்து குறைந்து காணப்படுவது நிம்மதியை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 80% தடுப்பூசி விகிதத்தை விரைவிலேயே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் அடைந்திருப்பதால் ஆஸ்திரேலிய நாட்டிலேயே தனிமைப்படுத்துதல் இல்லாத முதல் மாநிலம் என்ற தகுதியை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் பெற்றுள்ளதாகவும் டொமினிக் பெரோட்டட் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அரசு மிக விரைவிலேயே சர்வதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதன்படி ஆஸ்திரேலியாவில் உள்ளேயும் வெளியேயும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக தடுப்பூசி சான்றிதழை காண்பித்த பின்னரே பயணங்கள் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்படும். அதன்படி ஆஸ்திரேலிய அரசு இந்த டிஜிட்டல் தடுப்பூசி தரச்சான்றிதழ்களில் புதுவிதமான தொழில்நுட்பம் ஒன்றை பயன்படுத்தியுள்ளது. அதன்படி ஆஸ்திரேலிய மக்கள் சர்வதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு டிஜிட்டல் தர சான்றிதழை மைகவ் இணையதளத்திற்கு சென்று மொபைலில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், அல்லது நகல் எடுத்து கையில் வைத்துக் கொள்ளலாம். ஆஸ்திரேலிய அரசு வழங்கும் இந்த டிஜிட்டல் தர சான்றிதழ் பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும்
ஆஸ்திரேலிய மக்கள் பயணம் செய்யலாம் என்றும் அங்கு இந்த டிஜிட்டல் தர சான்றிதழை காண்பித்து 2 dosage தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர் என்பதை நிரூபிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த டிஜிட்டல் தர சான்றிதழை வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு திரும்பும் மக்கள் விமான நிலையத்தில் அதிகாரிகளால் பரிசோதனை செய்யப்படுவார்கள் என்றும் அப்போது வழங்கப்பட்டிருக்கும் இந்த டிஜிட்டல் தர சான்றிதழில் ஒரு QR code ஸ்கேனர் பதியப்பட்டிருக்கும் என்றும் இந்த QR code விசிபிள் டிஜிட்டல் சீல் டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் இதை போலியாக தயாரிக்க இயலாது என்றும் போலியான தடுப்பூசி தர சான்றிதழை தயாரிக்க நினைக்கும் மோசடி நபர்களால் இந்த புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தடுப்பூசி சான்றிதழை தயாரிக்க முடியாது என்றும் உலகின் மிக முன்னேறிய தொழில்நுட்பம் ஆஸ்திரேலியாவின் தடுப்பூசி சான்றிதழில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவிதமான தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி தர சான்றிதழ் தொழில்நுட்பம் மற்ற நாடுகளுக்கு தேவைப்படுமெனில் அவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு ஆஸ்திரேலிய அரசு தயாராக உள்ளது என்றும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மற்ற நாடுகளும் தடுப்பூசி சான்றிதழில் தயாரித்துக் கொள்ளலாம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேரிஸ் பெயின் தெரிவித்துள்ளார். 2 dosage தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டு வெளிநாடுகளிலிருந்து விக்டோரியா வரும் மக்களை தங்கும் விடுதியில் தனிமைப்படுத்தாமல் வீட்டு தனிமையில் வைத்திருப்பது விக்டோரியா அரசு முடிவெடுத்திருப்பதாக அம்மாநில முதல்வர் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் 2 dosage தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டு விக்டோரியா வந்து இறங்கி அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படும் பொழுது எதிர்மறை கொரோனா பரிசோதனை முடிவுக்கு வந்தால் 14 நாட்கள் தனிமைப்படுத்துதலில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் இதை பற்றிய முழு விவரங்கள் பற்றிய அறிவிப்புகள் வரும் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். விக்டோரியா அரசு தற்போது நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தளர்வுகளை அடிப்படையாக கொண்டே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு 80% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விகிதத்தை அடைந்தமையால் வரும் நவம்பர் 1 தேதி முதல் தனிமைப்படுத்துதல் இல்லாத சர்வதேச பயணிகளை அனுமதிக்க இருக்கிறது என்றும் இதனால் அதே போன்ற நடைமுறையை விக்டோரியா அரசு செயல்படுத்த முடியாது என்றும் தனிமைப்படுத்துதல் இல்லாத நடைமுறையை செயல்படுத்துவதற்கு விக்டோரியா அரசு தேசிய அமைச்சரவையிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே முடிவெடுக்கும் என்றும் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 80% மக்கள் 2 dosage கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டமையால் இன்று முதல் அங்கு பொது முடக்கம் நீடிக்கப்பட்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரே வாரத்தில் 2வது சுதந்திர தினம் என முதல்வர் டொமினிக் பெரோட்டர் தெரிவித்துள்ளார். அதன்படி நவம்பர் 1 தேதி முதல் வெளிநாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா வாழும் 2 dosage தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மக்கள் தனிமைப்படுத்துதல் இல்லாது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 dosage தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களில் 20 பேர் வரை ஒரே வீட்டில் ஒன்றாக கூடலாம் என்றும் 50 பேர் வரை வெளிப்புறங்களில் ஒன்றாக கூடலாம் என்றும் அலுவலகத்தை தவிர மற்ற உட்புற அரங்குகளில் உள்ளவர்கள் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்றும் அதேபோல் 3000 வரை உள்ள கட்டணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளர்வுகள் அனைத்தும் 80% 2 dosage கொரோனா தடுப்பூசி விகிதத்தை அடைந்ததனால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் 1 தேதி முதல் தனிமைப்படுத்துதல் இல்லாத பிராந்திய பயணம் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநில முன்னாள் லேபர் கட்சி தலைவரும் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்ட்ராத்ஃபீல் தொகுதியின் அமைச்சராக இருக்கும் ஜோடி மெக்கை அரசியல் வாழ்விலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜோடி மெக்கேயின் இந்த அறிவிப்பானது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. 5 மாதங்களுக்கு முன்பு அப்பர் ஹன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் லேபர் கட்சி படு தோல்வியை சந்தித்ததை அடுத்து ஜோடி மெக்கைக்கு அதிகப்படியான அழுத்தம் தரப்பட்டது. அவர் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் சில குரல்கள் கட்சியிலிருந்து வெளிப்பட்டது. அப்போதே கட்சியிலிருந்து விலகுவதற்கு தயாராக உள்ளது போல் தன் நிலைமையை வெளிப்படுத்திய ஜோடி மெக்கை 5 மாத பொது முடக்கத்திற்கு பிறகு முழுவதுமாக அரசியலிலிருந்து விலக இருப்பதாக தற்போது அறிவித்துள்ளார். அது பற்றி தெரிவித்த ஜோடி மெக்கை தனது 15 வருட அரசியல் வாழ்வில் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசியல் அமைப்பில் நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் பல மாற்றங்களை சந்தித்துள்ளேன் என்றும் இது நான் மிகவும் ஆழ்ந்து யோசித்து எடுத்த முடிவு என்றும் இனி நான் அரசியல் வாழ்வில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈடுபடப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஜோடி மெக்கை தனது அரசியல் வாழ்க்கையை திறந்ததை அடுத்து நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 5 இடைத்தேர்தல்கள் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது.
அதன்படி முன்னாள் முதல்வர் கிளாடிஸ் பெர்ஜக்லியன், துணை முதல்வர் ஜான் பேரிலரோ, போக்குவரத்து துறை அமைச்சர் ஆண்ட்ரூ கான்ஸ்டன்ஸ், லிபரல் கட்சி அமைச்சர் மெலனி ஜிபன்ஸ் மற்றும் தற்போது ஜோடி மெக்கை என 5 பேர் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் தனது அரசியல் பதவியை துறந்துள்ளதால் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.